வணக்கம் நேங்களே இது ப்ளூம் பஃப் சேனல் வழங்கும் சினிமா கலாட்டா கவி பேரரசு கண்ணதாசன் பரபரப்பான சுவாரஸ்யமான தகவல்கள் கவிஞர் கண்ணதாசன் காரைக்குடி அருகில் உள்ள சிறுகூடல்பட்டியில் பிறந்தார் இவர் சிறு வயதிலேயே தத்து கொடுக்கப்பட்டவர் ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே இவருடைய கவிதை ஆற்றல் வெளிப்பட்டது சினிமா சென்னையை நோக்கி வந்தார் சென்னையில் அவர் பாடல்கள் ஆசிரியராக வெற்றி பெற்றார் எம் எஸ் விஸ்வநாதனும் கவிஞர் கண்ணதாசனும் மிக நெருங்கிய நண்பர்கள் கண்ணதாசனுடைய சோகம் என்னென்னா அவருக்கு அவர் ஒழுங்காக பாட்டுகள் இருந்தால் சென்னையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பங்களாக்கள் சொந்தமாக வாங்கியிருப்பார் அவருடைய கெட்டு நேரம் சொந்த படம் தயாரித்தார் கண்ணதாசனுடைய சோகம் எதில் வந்தது என்று சொன்னால் கண்ணதாசன் எப்போது கடனாளி ஆகிறார் என்று சொன்னால் அவர் சொந்த படம் எடுத்தபோது தான் சிவகங்கை சீமை கட்டோம்மன் வரலாறை பற்றியே எடுத்த ப எடுக்கப்பட்ட படம் கட்டம்மன் வரலாறும் அவரை காப்பாற்றிய முக்குளத்தோர் இனத்தவர்களது பற்றிய ஒரு படம் சிவகங்கை சீமை எஸ் எஸ் ராயேந்தர் நடித்திருந்தார் கமலா முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார் இந்த படம் அபரிமிதமான அட்டகாசமான வெற்றியும் வசூலையும் பெற்று விட்டு வேண்டிய படம் அந்த நேரத்தில் வீரபாண்டிய கட்டோம்மன் படம் ரிலீஸ் ஆகிவிட்டது வீரபாண்டிய கட்டோம்மன் படமும் சிவகங்கை சீமையும் ஒரே கதையமைப்பை கொண்டவை இதனால் அந்த வண்ண படம் பிரம்மாண்டமான படப்பிடிப்பு காரணமாக வீரவாண்டிய வீரபாண்டிய க வசூலில் சக்கை போடு போட்டது அதை எரித்து அதே நேரத்தில் வெளியான சிவகங்கை படுதோல்வி அடைந்தது இதனால் பல லட்சம் கடனாளியானார் கண்ணதாசன் மாலையிட்ட மங்கை படத்தில் வழக்கமாக சினிமாவில் வந்து மெட்டுகளுக்கு பாட்டு எழுதுவார் கண்ணாசன் அதே நேரத்தில் எஸ் விஸ்வநாதனோட சொல்லியிருக்கார் விஸ் எப்போ பார்த்தாலும் நான் மெட்டுக்கே எழுதிட்டுருக்கேன் முதல் திறவையாக அத்தனை பாடல்களும் நான் எழுதி முடித்த பிறகு நீ மெட்டு போடணும் ஒரு முடியுமா என்று சவால் விட்டுருக்கிறார் என்ன கவிஞர் அப்படி கேட்டுட்டீங்க கண்டிப்பாக அந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் என்று மாலையிட்ட மங்கை படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் முதலே எழுதப்பட்டது பாடல்களுக்கு அப்புறம் மெட்டு போட்டார் எம் எஸ் விஸ்வநாதன் அந்த படத்தில் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட்டு படமும் பெரிய வெற்றியை பெறாவிட்டாலும் லாபத்தை கொடுத்த படம் மாலையிட்ட மங்கை அதுக்கப்புறம் கவலை இல்லாத மனிதன் என்று சொல்லி சந்திரபாபு வைத்து ஒரு படம் தயாரித்தார் எந்த நேரத்தில் கவலை இல்லாத மனிதனும் பேரெடுத்தார் தெரில பங்களா காரு எல்லாத்தையும் விற்றார் கவலை இல்லாத மனிதன் படத்துக்காக படம் அட்டகாசமான தோல்வி இதனால் தன்னுடைய பாடல் எழுதிய வருமானத்தில் பெரும்பகுதியான பணத்தை செலவழித்தார் நட்டமடைந்தார் கவிஞர் கண்ணதாசன் ஸ்டார் பசிபிக் காயினானது உலகின் மிக சிறந்த கிரிப்டோ கரன்சியாக உள்ளது பெரிய அளவில் லாபம் தருகிறது லோகேஸ் டாட் ஐஓ என்ற தளத்தின் மூலமாக மிக குறைந்த பரிமாற்ற கட்டணத்தை தருகிறது இதன் மூலம் கிரிப்டோ கரன்சியின் பங்குதாரர்கள் மிக அதிக பயனடைகிறார் என்ற இணையதளத்தின் மூலமாக செய்யவும் முடிகிறது ஸ்டார் அப்புறம் கவிஞர் கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் அவர் அரசியலில் எந்த இடத்திலும் பேச்சில் சோடகி போனதில்லை ஆனால் தேர்தலில் தோற்று போனார் கண்ணதாசன் அதுக்கப்புறம் சம்பத்தை நம்பி வந்தார் தமிழ் தேசிய கட்சியில் இணைந்தார் சம்பத்துன்னு தோற்றார் அவரும் தோற்றாரு ஆக அரசியலும் அவருக்கு சரியாக கொடுக்கவில்லை அப்புறம் காங்கிரஸில் சேர்ந்தார் கண்ணஹாசன் கண்ணஹாசன் இறந்த பிறகு முதல்வர் டாக்டர் கலைஞர் காரைக்குடியில் கவிஞர் கண்ணஹாசனுக்கு மணிமண்டபம் அமைப்போம் அரசு என்று சொன்னார் முதல்வர் டாக்டர் கலைஞர் ஆனால் அவரால் அமைக்க முடியாமல் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு புறச்சியில் எம்ஜிஆர் காரைக்குடியில் எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவில் கவிஞர் கண்ணஹாசனுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார் அதற்குள் அவர் மரணமடைந்து விட்டார் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கவிஞர் கண்ணாசன் அரசவை கவிஞராக நியமிக்கப்பட்டது பலருக்கு தெரியாமல் இருக்கும் இனிமேல் தெரிந்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காரைக்குடியில் கவிஞர் கண்ணாசன் மண்டபத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் முதல்வர் டாக்டர் கலைஞர் அதற்கப்புறம் அந்த கண்ணாசன் மணிமண்டபத்தை திறந்து வைத்தவர் முதல்வர் ஜெயலலிதா ஆக கவிஞர் கண்ணாசன் மணிமண்டபத்தில் எம்ஜிஆர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் கலைஞர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் ஜெயலலிதா சம்பந்தப்பட்டிருக்கிறார் இது ஒரு பெரிய ஆச்சரியமான நிகழ்ச்சி ஏன்னால் எம்ஜிஆர் ஆட்சி காட்சி காலத்தில் தொடங்கினால் கலைஞர் அதை கண்டினியூ பண்ண மாட்டார் கலைஞர் ஆட்சி காலத்தில் தொடங்கியதை ஜெயலலிதா கண்டினியூ பண்ண மாட்டாங்க ஜெயலலிதா ஆட்சியில் தொடங்கியதை இப்போது எப்படி என்பது தெரியவில்லை அந்த மாதிரி முன்னுக்கு பிறனாக இருக்கும் அந்த ஆட்சியில் நடந்தது இந்த ஆட்சி தொடர்வதா என்ற கேள்விக்குறியில் தான் அரசியல் போயிருந்தேன் ஆனால் கண்ணதாசனுக்கு அப்படி அல்ல கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மூவரும் இணைந்துதான் அந்த மணிமண்டபத்தை எழுப்பினார்கள் இது கண்ணஹாசன் கிடைத்த மிகப்பெரிய பெருமை நேரிலே இந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகிறேன் தயவு செய்து ப்ளூம்பப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏனென்றால் ப்ளூம்பப் சேனலின் வெற்றி உங்கள் கையில்